தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு விடியாதிமுக அரசு தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலே போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக தொடர் குற்றச்சாட்டுக்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. போதைக்கு அடிமையாகும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. அதற்கு சான்றாக தமிழகத்தில் கடந்த ஞாயிறு அன்று ஒரே நாளில் மட்டும் அதிமுக பிரமுகர் உட்பட 6 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இதனால் விடியாதிமுக ஆட்சியில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கண்டிப்பாக போதைப்பொருள்னால் நிறைய பேரோட வாழ்க்கை இதுவாக தான் போகுது. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய கொலை சம்பவங்கள் நடக்குது. ஏன்னா லைவாக நம்ம பார்க்குறோம், டெய்லி அன்றாட நம்ம ரோட்டில் போகும்போது மதுக்கடைகள் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ பேர் கூட்டம் நிற்குது, நம்ம கண் முன்னாடி நிறைய நடக்குது. அதனால் எவ்வளோ பிரச்சனைகளும் வருது. ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, சொசைட்டிலையும் பிரச்சனை இருக்குது. இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதனால் இளைஞர்களும் ரொம்ப அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் அமைக்கப்பட்ட குளம் ஒன்றில் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அல்லிக்குளம் ஊராட்சியில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளத்தில் குழாய்கள் பதிக்கப்பட்டு தண்ணீர் வழங்கப்பட்டது. இந்நிலையில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு 1 மாத காலத்திற்குள் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறுவதால் சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தரமற்ற குழாய்கள் அமைக்கப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விடியா அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து குழாய்களை விரைந்து சரிசெய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.